கைப்பிறந்தால் வழி பிறக்கும் என்று பழமொழி சொல்வோம். அப்படிப்பட்ட சிறப்பான மாதம்தான் தை. தை மாதத்தில் வெறும் பொங்கல் பண்டிகை மட்டும் விசேஷம் அல்ல, தைப்பூச திருவிழாவும் கூட மிகவும் விசேஷமான ஒன்றுதான். தைப்பூசத்தின் சிறப்பை பார்ப்பதற்கு முன் பூசத்தின் சிறப்பை காண்போம் வாருங்கள். ராமனுக்கு தம்பியாக பிறந்து அவரால் கிடைத்த அரசு பதவியையே துச்சமாக மதித்து வேண்டாம் என்று சொன்ன அப்பேற்பட்ட பரதன் பிறந்த நட்சத்திரம்தான் பூசம். இந்த பூசத்தில் பிறந்தவர்கள் சகோதர சகோதரி பாசம் மிக்கவர்களாக இருப்பார்கள். நட்சத்திர வரிசையில் பூசம் 8வது நட்சத்திரம் ஆகும். பெரும்பாலும் தை மாச பௌர்ணமி அன்று பூசம் நட்சத்திரம் வருவதால் இந்த நாள் தைப்பூசம் என்பார்கள். இந்த நாளில்தான் முருகப்பெருமான் அவதரித்தார். உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாளும் தைப்பூச நாள்தான். அது மட்டுமல்லாமல் சிதம்பரம் பொன்னம்பலத்தில் இறைவன் ஆடல் அரசனாக உலக மக்களுக்கு காற்றொருளிய நாளும் இத்தைப்பூச நாள்தான். முருகப்பெருமானுக்கும் தைப்பூசத்திற்கும் உள்ள இத்தகைய தொடர்பின் காரணமாகவே இந்த நாளில் அனைத்து முருகன் கோயில்களிலும் சிறப்பு விழாக்கள் நடத்தப்படுகின்றன. ஏனென்றால் ஆறுமுக பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசமே உகந்த நாளாகும். முருகனுக்கு உகந்த நாள் தைப்பூச தினம் என்றாலும் அந்நாளில் முருகப்பெருமானுடன் சிவபெருமானையும் வழிபடுதல் மிகவும் சிறப்பானதாகும். ஏனென்றால் தைப்பூசத்தன்றுதான் உலகம் தோன்றியதாக கூறப்படுகிறது. உலக சிருஷ்டியில் தண்ணீரே முதலில் படைக்கப்பெற்றது, அதிலிருந்தே பிரம்மாண்டம் உண்டானது. இந்த ஐதீகத்தை உணர்வதற்காகவே கோயில்களில் தெப்ப உற்சவம் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. எனவேதான் இந்நாளில் சிவபெருமானையும் வழிபடுதல் மிகவும் நல்லது என்பார்கள். தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு திருநீரை இட்டு ருத்ராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபட வேண்டும். தேவாரம் திருவாசகம் போன்ற சிவஞான நூல்களை படிக்க வேண்டும். அந்நாளில் உணவு உண்ணாமல் 3 வேளையிலும் பால் பழம் மட்டுமே சாப்பிட வேண்டும். மாலையில் கோவிலுக்கு சென்று சிவ பூஜையில் பங்கேற்று சிவனை தரிசித்து மனசார விரதத்தை நிறைவு செய்தால் முருக கடவுளின் அருளை நிச்சயம் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பட்டனை கிளிக் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இதுபோல் பதிவை கேட்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.